எப்பவும் போலதாங்க ரொட்டீனான வேலை இருந்துகிட்டே தான் இருக்கு, இல்லாம கிடையாது. இன்னைக்கு நான் எங்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையிலேயே போவாம சாயங்காலமா போவாம மதியானம் எங்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, என்னடா வாய் ரொம்ப வளர்த்துனாக்கா, நோம்பு வச்சிருக்கேன்ல, அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்கேன்ல லைட்டா, அதனால தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகே ஃபன், என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப ஜமயா சூப்பர் மார்க்கெட் போறோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நேரா அர்பப் மார்க்கெட் போயிட்டு மீனை எடுக்கிறோம். மீனை எடுத்து வண்டியில் தூக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு வழக்கமாக அந்த குப்பை சாதம் இதெல்லாம் வாங்கிட்டு, இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அரபாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு டெய்லி வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து நம்ம அந்த வேலையை அலைஞ்சிக்கிட்டு இருப்போம் அதிகமாக. அதனால தான் சரியான வீடியோவும் என்னால் போட முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி நைட்டு சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல, நைட்டில் இஃப்தார் கொடுக்குறாங்கள, அந்த இஃப்தாரை நம்ம கவர் பண்ண முடிஞ்சாக்கோ நான் கவர் பண்ணி இந்த வீடியோவில் நான் போடுறேன். என்ன ரொம்ப ஒரு ஆடம்பரமான இஃப்தார் கிடையாது, இஃப்தார் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 பேர் சாப்பிட்ற மாரி. நேற்று என்ன சாப்பாடு செஞ்சாங்கன்னா, நேற்று வந்து மட்டன் செஞ்சாங்க, இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறாங்கனாக்கா சிக்கன் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஆமாம், அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு சமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கோழி மாரி கணக்கு பண்ணி சமைப்பாங்க. ஆள் வரதை பொறுத்து இருக்குங்க. என்ன கொடுக்குறாங்க கூடவே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விம்டோ அந்த ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸ் செப்பரேட் பண்ணுறாங்க. வேறு ஒன்றும் அதிகமாக கொடுக்குற மாரி தெரியல. இந்த சலாட் ஐட்டம் அந்த மாரி தான் கொடுக்குறாங்க. மற்றபடி என்ன ஒன்றுனாக்கா, இங்கே வந்து எல்லாமே இங்கே வந்து இந்த ஜங்கிளில் இருக்கிறவங்க தானே, ஏதாவது இந்த ஃபார்ம் ஹவுஸில் வேலை பார்க்குறவங்க தானே, அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சில இடத்துல வந்து ஃபுட்டு கிடைக்கும், அப்படி கிடைக்காதவங்க மட்டும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டை வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அரபாபு. நான் எல்லாத்தையுமே வந்து இன்னையோட வீடியோவில் கவர் பண்ண பார்க்குறேன். நீங்கள் வந்து ஸ்டேட்யூனாக இருங்க, கை வேற கொஞ்சம் மொட்டையாக இருக்குது, வாட்ச் இல்லை, வாட்ச் காணாம போயிடுச்சிங்க. சரி, நம்ம வந்து ஸ்டேட்யூனாக இருப்போம், வாங்க இன்னையோட பொழுதுகளை இணையலாம். இன்றைக்கி பொழுது கதை கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது, காற்று அடிக்கிற மாரி தெரியல. ஆனால் இவருங்க, ஆனால் வந்து வால்நிலை வந்து எப்படி இருக்கு பாருங்க, தெரியுதா? புரிஞ்சுக்கலிப்போ வந்து மங்களா ஏதோ 144 அந்த பிரிண்டில் பார்க்குற மாரி இருக்கா. சரி வாங்க, நம்ம வந்து வேலையை பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். ஆனால் கிளைமேட் எனக்கு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மந்தமாக இருக்கா, அப்படியே இருக்கு மந்தமாக, அப்படியே தூங்குற மாரி. இந்த ஊட்டிலாம் இருக்கும்ல ஒரு மாதிரியே, அந்த வந்து மேகம் வந்து இறங்க பாருங்க, அந்த மாரி இருக்குங்க எனக்கு இங்கே பார்க்குறதுக்கு. எனிவே வாங்க, நம்ம வந்து வேலையை வந்து தொடங்குவோம். ஸ்டே டியூனாக இருங்க, நம்ம வந்து சுக்குக்கு போயிட்டு டப்புன்னு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய்டும். ஓகே கா, ஸ்டே டியூன். என்ன தெரியுமாச்சி, பழக்க தோசத்தில் வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டேங்க. பாப்பா ஸ்கூலுக்கே போகல, ஸ்கூலு இருக்கா என்னன்னு தெரியல, ஸ்கூல்லாம் இருக்கே, பட் பாப்பா வந்து நோன்பு ஆரம்பித்ததுலேருந்தே போகவே இல்லை ஸ்கூலுக்கு. ஸ்கூல் மேக்ஸிமம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எல்லா இடமும் பார்க்கிங்கே ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஒரு ஈ காக்கா கூட இல்லை, ஈ காக்கா இல்லை, மனுஷங்கள்லாம் இருக்காங்க. ஸ்கூல் மேபி லீவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், என்ன எதுன்னு தெரியல. நான் பாட்டு ஒரே ரூட்டு தானே சுக்குக்கு போகிறதுக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கும், நான் சேக்ஜாய் ரோட்டை பிடிச்சிட்டு போயிடுவேன். இன்னும் ஒரு அப்படியே மயக்க கலக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டியை வந்து அப்படியே இங்கே வந்துருச்சு. என்னடா இது, அப்புறமா தான் பார்க்குறேன் ஸ்கூலுக்கிட்ட வந்துட்டோம். இப்படிலாம் ஏன் எப்பயாச்சும் நடக்குங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு அப்படி? சரி வாங்க, நம்ம போவோம், இன்னும் போனப்பாடு கிடையாது, சரி போவோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்துட்டு இன்றைக்கி என்னன்னாக்கா பயங்கரமான ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. என்ன பர்ச்சேஸ்னால், அந்த விம்டா அது இதெல்லாம் சொல்லியிருக்கேன்ல, அதை வாங்க வேண்டியது தான். இன்றைக்கி வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் எல்லா ஜாமானையும் வாங்கிடலாம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வண்டி லாக் பண்ணிட்டு வந்துடுற ஃபஸ்ட்டு. எதனால் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சரிங்க ஓகே, திருப்பி எதனாலன்னு சொல்ல
ஏன்னாக்கா வந்து நம்மள்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து கார்டு இருக்குங்க. ஆமாம், நம்மள்கிட்ட டெபிட் கார்டு கொடுத்து வச்சுருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் இன்றைக்கி பக்காவாக பண்ணிடுறோம். சரி வாங்க உள்ளே போயிட்டு ஆரம்பிப்போம். இங்கே பாருங்கள் ஜாமானை, இங்கே மட்டும் இல்லை பின்னாடியுமே இருக்குது. அப்பா கிட்டத்தட்ட வந்து 700 திரம்ஸ் கிட்ட ஆகிடுச்சு ஜாமான் வாங்கினது. சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 700 திரம்ஸ் வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணியாச்சு அர்பாப் கார்டில். என்ன ஆயிடுதுங்க, இவ்வளோ நாள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருந்தோம், கார்டு கிடைக்க போது அப்படியே பொங்கியாச்சு. பொங்கி எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு இந்த தெரியுது பாருங்கள் இங்கேருந்து யூனியன் கோப். ஆனால் வந்து நான் வந்து ஆனால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இது ரேட் அதிகமாக இருந்துச்சுங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சேனாக்கா, நம்ம எப்போவுமே வந்து ரெகுலராக வாங்குற இடம் ஒன்று இருக்குது ஜலீலுன்னு சொல்லிட்டு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் பண்ணி கேட்டேன். அதாவது இந்த விம்டோ பாட்டில் ஆஃபரில் சரி வாங்கிடலாம் அப்படின்னு போட்டேன். ஆஃபர்னு போட்டு வச்சுருந்தாங்களா, சரி இங்கே வந்து 12 திரம்ஸ்னு போட்டுருந்துச்சி. சரி அங்கே ஜலீலில் ஃபோன் அடித்து கேட்போம் எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பீஸோட ரேட்டு 9 திரம்ஸ் சொல்கிறாங்க. ஒரு பீஸுக்கே 3 திரம்ஸ் டிஃப்ரெண்ட் வருது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சும்மா இப்போதைக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு மட்டும் ஒரு 3 பீஸ் வாங்கிட்டு பாக்கி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்காமல் வந்துட்டேன். இது ஒன்றும் அர்பாப்ட்ட சொல்ல, நானே அப்படியே முடிவு பண்ணிட்டேன். சரி அங்கே வாங்கிப்போம், அங்கே தானே ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க. இப்போ சரி இப்போ நம்ம நேராக குப்பூஸ் வாங்குகிறோம். குப்பூஸ் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு ஜூட்டு வரோம். ஏன்னா அரபாவை பார்த்தீங்கன்னாக்கா குப்பூஸ் தான் நைட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நம்ம ஒரு வாரமாகவே குப்பூஸ் வாங்கலை, அதாவது நோம்பு டைமில் குப்பூஸே வாங்கவே இல்லை. இப்போ தான் போகிறேன் ரொம்ப நாள் கழித்து. போயிட்டு குப்பூஸை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோதாங்க. மணியை பாருங்கள், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சூப்பர் மார்க்கெட் உள்ளே இருந்திருக்கேன் எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு. ரொம்பவே டயர்டாக ஆகிடுச்சு. சரி நம்ம போயிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். அங்கே நோம்பு திறக்கிறதுனால வந்து வீடியோ எடுக்க முடிஞ்சினாக்கா நான் வந்து எடுத்து காட்டுறேன். முடியாட்டி சாரி ப்ரோ. இங்கே பாருங்கள் சவப்பு கலர் கார், ரிமோட் கார் மாரி இருக்குது சவப்பு கலர் கார் பார்த்தோன்னே இல்லை. சரி இருக்கட்டும், சரி வாங்க நம்ம போவோம். ஓடி கிடக்குங்க, எப்படி இருக்கு பாருங்க புழுதி காத்து, நல்லா தெரியுதா. நம்ம வந்தாச்சு குப்பூஸ் வாங்குறதுக்கு. ஏ புறா ஓட்டி விட சொல்ற, தீனி போட்டு புறா தா இது பண்ணுமா. ஒரு பாதி கனவு இந்த பாட்டு தானே, பயப்பட மாட்டுதுங்க. சாப்பிடுதோம் அதாவது எங்கே போகுது, பழையாச புறா அப்படி தான் உள்ளவன் ஊரில் புறா இப்படி இருந்துச்சுன்னா டீ கடைலாம் க்ளோஸு. ஏ கித்தனை பஜை கொள்ளையா, 4 பஜை 4 மணிக்கு தான் டீ கடையை திறப்பாங்க. ஏக்கே ஹரிஷ் பி பேசுகிறேன், கித்தனை. நம்ம எப்பவுமே இது வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹரிஷ் விற்கிறாங்க. இது வந்து ஒரு அரபி ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு மாரி, நம்ம ஊரில் வந்து ஆலிம்னு சொல்லுவோம்ல அதேமாரி, அலிம்னு சொல்லுவோம்ல இங்கே வந்து அரிசுன்னு சொல்லுவாங்க. அதேமாரியே தான் அந்த மெத்தடு, கறியை அரைச்சி இது பண்ணுறது தான், கோதுமைலாம் போட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டப்பா வந்து 15 திரம்ஸ் தான். ஆ நம்ம வாங்க வந்ததோ இது தான். ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 4:50 ஆகுது. 4:50 எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆட்டு ஆடு இருக்குல்ல ஆடு, அந்த ஆட்டுக்கு வந்து மருந்து வாங்கலான்ட்டு இப்போ மர்மமும் போய்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள் வேற கூப்பிட்டுட்டு வரேன். ஆமாம், ஒரு பாகிஸ்தானிய ஆள் வந்து அரபாப் சொன்னார் அங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், நீ போய் கூப்பிட்டு வா அப்படின்னு சொன்னார். ரெண்டு வேலை இருக்குது, இந்த ரெண்டு வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறதுக்காட்டியும் கரெக்டாக அந்த இஃப்தார் டைம் ஆகிடும். அதனால் வந்து இன்னையோட பொழுது வந்து ஓடிடுச்சிங்க, எப்படியோ வெளியிலேயே ஓடிடுச்சு. 12:30 வெள்ளை கிழமுனா இப்போ மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஆக போகுது. நோம்புலேயும் வேலை அப்படி தாங்க இருக்கும், ஆனால் சில டைமில் வந்து நல்லா லேட்டாக தூங்கி எழுந்திரிக்கலாம், அதான் ஒரு பெனிஃபிட்டு. நைட் டைமில் இப்போ நம்மள்ட்ட வண்டி கையில் இல்லாதனால கொஞ்சம் வேலை கம்மி. வண்டி இருந்துச்சுன்னு நம்ம பாட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு இஃப்தார் திறந்துட்டு பா. போன வருஷம்லாம் செம்ம ஃபன் பண்ணேன், ஆனால் இந்த வருஷம் எங்கேயுமே நான் வர முடியல. ஆனால் வீட்டில் வர இஃப்தார் பார்ட்டி நடக்குதா, அதனால அப்படியே ஓடிடுதுங்க டைம். நம்ம அந்த இஃப்தாரை கவர் பண்ண முடிஞ்சால் நான் இன்றைக்கி கண்டிப்பாக கவர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டே டியூன்.
வெல்கம் பேக். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் காய்ச்சது. என்ன என்ன காய்ச்சிருக்கு பாருங்க, கொடுக்காப்பள்ளி. யாருக்கெல்லாம் இது ஃபேவரட்டு என்னன்னு தெரியாது. அது போல் அத்திப்பழம். இதெல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தாக்கா அரபாபு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது ஸ்வீட்டு இனிப்பு போண்டா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே வந்து செஞ்சு மேடத்துக்கு போயிடுச்சு. இது எல்லாம் நம்ம ரூமுக்கு. இனிப்பு போண்டா, டோனட்டு, வீட்டில் செஞ்ச டோனட்டு, நல்லா உருவெல்லாம் சீனி. இது கடைசியில் தான் எனக்கு தெரிஞ்சு சீனியை அரைச்சி மேலே போடுவாங்களாம் இந்த டோனட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு வடை மாரிய ஒரு வடை, வடை மே அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரியான வடை, ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட்டு. இந்த கீரைலாம் போட்டு நல்லா செஞ்சுருக்காங்க. அதேமாரி சமோசா வந்து ரொம்ப வச்சுட்டு என்னத்தை பேசுகிறது விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க் நல்லா வாங்கிட்டு வந்த ஆஃபரில் 55 திரம்ஸ் ஒரு காசிக்கு இந்த 2 கிலோ டேங்க் வந்து 1000 ரூபா ஆகுதுங்க. இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். டேங்கு கரைச்சி வச்சுருக்காங்களா இல்லை விம்டோ கரைச்சி வச்சுருக்காங்களான்னு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து ஆள் வராங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்களுக்காக டேங்க் தான் கரைச்சி வச்சுருக்காங்க. பக்கவாக கரைச்சி வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒன்று ஐஸ் போடுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது மட்டும் நம்மளுக்கு, பாக்கி இந்த ரோஸ் இந்த டேங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சட்டி வண்டியில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா அடுப்பில், இந்த சட்டி தான் வந்து ஆளுக்கு வெளியில் வந்து சாப்பிட வருவாங்கல்ல. நம்மளுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒருத்தன் உட்காந்து சாப்பிடுவோம், பக்கவாக முடியும். இந்த வரைக்கும் பாருங்கள் சிக்கன்லாம் வந்து நாயகன் மீண்டும் வரார் அப்படின்ட்டு நல்லா மைக்ரோவனில் வச்சு வெந்துக்கிட்டுருக்கு. இதெல்லாம் வெந்து முடித்தோடனையும் அந்த சோத்தோட இந்த கறியை ஒரு ஒரு பீஸு வச்சு பக்கவாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட வேண்டியதாங்க. இன்றைக்கி பார்ப்போம். நம்ம வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, இது மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன். அவங்களுக்கு வீடியோ எடுக்க முடிஞ்சாலும் எடுத்து காட்டுறேன். இதாங்க நம்ம அரபா வீட்டு ஸ்பெஷலான பிரியாணி. ஆமாம், இது பார்த்திங்கன்னா ரைஸ் தனியாக வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அந்த தண்ணியை வச்சு சிக்கனை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ஊற்றி ஒரு மந்தி ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா தனியாக கோழியை மட்டும் அவிச்சு அதுக்கப்புறம் மைக்ரோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க வச்சு பொரிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து சர்வ் பண்ணி ஆகுது, நம்ம தான் சர்வ் பண்ணுறோம். அரபா பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஓகே, இது வர வந்து கிட்டத்தட்ட 5வது நாள், இது 5வது நோம்பு இல்லை இது இன்றைக்கி. ஆமாம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அரபாவை தான் ஸ்பான்சர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் முந்தாண்டி 40 பேர் வந்திருந்தாங்க. நேற்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் கிட்ட தான் வந்திருந்தாங்க. நேற்று மட்டன் ரெடி பண்ணியிருந்தோம், ஆனால் கொஞ்சம் வந்து நிறைய மீந்துருச்சு, அதனாலலாம் நம்ம பசங்க அடித்து விட்டாச்சு. அவ்வளோதாங்க, பக்காவாக முடிஞ்சு இஃப்தார் இன்றைக்கி. பர்ஃபெக்டாக வந்து டைமிங் கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் கிட்ட வந்துட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கரெக்டாக இருந்துச்சு. அதனால பரிமாறிட்டு நாம் அப்படியே உட்காந்து சாப்பிட வேண்டியதாங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃப்ரெண்டு கூடலாம் வெளியில் போய் இஃப்தார் பார்ட்டி வெளியில் தான் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து எங்கேயுமே போக முடியல. சரி, நம்மளுக்கு இந்த வாட்டி இங்கே தான் வந்து இஃப்தார் எல்லாமே இப்படி தான் இருக்கும் போல். நல்ல விதமாக இந்த நோம்பு திறந்து முடிச்சாச்சுங்க. ஆமாம், முடிச்சுட்டு மகரிபும் தொழுதுட்டாங்க. ஆமாம், மகரிபு தொழுவாதவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க, சுண்ணத்து அந்தமாரி ரக்காயத்துலாம் தொழுதுகிட்டு இருக்காங்க. இதோட முடிஞ்சு இந்த நோம்பு. இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் இப்படியே பெறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே முடிஞ்சிருச்சு இல்லை, நம்ம இது ஒன்றும் ஆனால் முடியலை.